சாவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் எடுத்த தமிழ் படங்கள் என்னென்ன என்பது பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவின் ஒரு மாநிலமான மேற்கு வங்க மாநிலத்தில், மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா நகரை சுற்றி ஓடக்கூடிய கூகுளி ஆற்றில் எடுத்த படங்களும், கூகுளி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஹாவ்ரா பிரிட்ஜில் எடுத்த படங்களும் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த கூகுளி ஆறு, அப்புறமா இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி, இந்த இடங்களெல்லாம் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவின் முக்கிய ரயில் நிலையமான ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கு மிக அருகாமையிலேயே தான் இந்த கூகுளி ஆறு, இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி, இந்த இடங்களெல்லாம் அமைந்துள்ளது. ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கு நேரே எதிர்த்த மாதிரியே தான், சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கூகுளி ஆறு, அந்த கூகுளி ஆறுக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஹாவ்ரா பிரிட்ஜி எல்லாம் இந்த ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கு அருகிலே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா சிட்டியை சுற்றி கூகுளி ஆறு ஓடுது. இந்த கூகுளி ஆறு கொல்கத்தா நகரை சுற்றி ஓடுது. அது வந்து கூகுளி ஆறு ஒரு பெரிய ஆறு. கொல்கத்தா சிட்டிக்கும் ஹாவ்ராங்கிற சிட்டிக்கும் நடுவில் தான் இந்த கூகுளி ஆறு ஓடுது. அதனால் கொல்கத்தா சிட்டியில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கொல்கத்தாவிலிருந்து ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கு வரணும்னா இந்த கூகுளி ஆறு கடந்து தான் வரணும். இந்த கூகுளி ஆற்றை கடப்பதற்கு அரசே இங்கே படகுத்துறை நடத்துகிறாங்க. அரசே படகுகள் மூலமாக அரசே பொதுமக்களை ஹாவ்ரா சிட்டி இருக்கக்கூடிய, ஹாவ்ரா சிட்டியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலிருந்து கொல்கத்தா சிட்டிக்கும், கொல்கத்தா சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களை இங்கே ஹாவ்ரா சிட்டியில் இருக்கக்கூடிய ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கும் அரசே படகுகள் மூலமாக கொண்டு சேர்க்குறாங்க. இந்த படகுல அரசு வச்சுருக்க கட்டணம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. 6 ரூபாயிலிருந்தே இந்த படகுத்துறை இயங்குது. மினிமம் 10 ரூபா தான் வாங்குறாங்க. இந்த சைடுலேருந்து அந்த சைடு, கொல்கத்தா உள்ள சிட்டியிலேருந்து ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கு வருவதற்கு 10 ரூபா, ஹாவ்ரா ரயில் நிலையத்திலிருந்து கொல்கத்தா சிட்டிக்கு போகிறதுக்கு 10 ரூபா, அப்படியே அங்கேயும் இங்கேயும் வரணும்னா 20 ரூபா தான் வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கூகுளி ஆற்றை கடந்து ஹாவ்ரா சிட்டிக்கு போவதற்கும், ஹாவ்ரா சிட்டியிலிருந்து கல்கத்தா சிட்டிக்கு இந்த கூகுளி ஆற்றை கடந்து வருவதற்கும் ஹாவ்ரா பிரிட்ஜி கட்டியிருக்காங்க, இரும்பு பாலம் அமைச்சிருக்காங்க. ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கும் கொல்கத்தா நகரத்துக்கும் நடுவில் ஓடக்கூடிய கூகுளி ஆற்றுக்கு மேலே ஹாவ்ரா இரும்பு பாலம் அமைச்சிருக்காங்க. இது வந்து இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஹாவ்ரா இரும்பு பாலத்தை இந்த கூகுளி ஆற்றுக்கு குறுக்க அமைச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் தான் இந்த இரும்பு பாலத்தை கட்டியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கொல்கத்தா நகரத்தில் ஓடக்கூடிய இந்த கூகுளி ஆற்றின் குறுக்கே இந்த ஹாவ்ரா இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் 1943 தான் கட்டி முடித்து திறந்திருக்காங்க. 1947 இந்தியா விடுதலை அடைய போகிறது என்று ஒருவேளை ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த கூகுளி ஆற்றின் குறுக்கே இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் கட்டியிருப்பாங்களோ கட்டியிருக்க மாட்டாங்களோ சந்தேகமாக தான் இருக்குது. இந்த ஹாவ்ரா இரும்பு பாலத்தை அமைப்பதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் ஒரு இந்த ஆற்று, கூகுளி ஆற்றுக்கு குறுக்க ஒரு முதவை பாலம் இருந்திருக்கு. இந்த இரும்பு பாலம் கட்டுவதற்கு முன்னாடி இந்த ஆற்றுல மிதக்கிற ஒரு பாலத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆற்றுக்கு குறுக்கிற மிதக்கிற பாலம் இருந்த பிறகும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் இந்த பெரிய இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா சிட்டி வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளி ஆறும் கடலும் சேருகிற இடத்துல தான் இந்த கொல்கத்தா நகரமே அமைஞ்சிருக்கு. ஆறும் கடலும் சேருகிற பகுதியை பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேக் வாட்டர் பகுதியாக தான் இந்த கல்கத்தா சிட்டியே முழுவதும் அமைஞ்சிருக்கு. இந்த கூகுளி ஆறும் கடலும் சேருகிற பகுதியில் தான் இந்த கல்கத்தா நகரமே உருவாகியிருக்கு. அந்த காலத்தில் இந்தியாவில் எந்த இடத்துல ஆறும் கடலும் சேர்ந்த மாதிரி ஒரு இட அமைப்பு இருக்கோ அந்த இடத்த தேர்வு செய்து தான் பிரிட்டிஷ்காரங்க ஒரு நகரத்தையே அமைச்சிருக்காங்க இந்தியாவில். ஏன்னா
பிரிட்டிஷ்காரங்களுக்கு கப்பல் போக்குவரத்து தான் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல கப்பல் போக்குவரத்துக்கு அமைப்பு ஆறு கடல் எல்லாம் பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்த தேர்வு செய்து தான் பிரிட்டிஷ்காரங்க ஒரு நகரத்தையே அமைப்பாங்க இந்தியாவில். அப்படி பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்தில் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய மாநகரம் தான் இந்த கொல்கத்தா மாநகரம். கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேக்வாட்டர் மாதிரி தான் இந்த மேற்குவங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா நகரமும் அமைந்துள்ளது. கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எப்படி வேலைக்கு போகிறதுக்கு பொருட்கள் வாங்குவதற்கெல்லாம் மக்கள் டூவீலர் மாதிரி எப்படி படகை பயன்படுத்தி வாழ்கிறாங்களோ அது மாதிரி தான் இந்த கொல்கத்தா மாநகரத்திலையும் வேலைக்கு போகிறதுக்கு பொருட்கள் வாங்குவதற்கெல்லாம் இந்த கொல்கத்தா மாநகர மக்கள் படகு தான் பெருவாரியாக பயன்படுத்தி வாழ்கிறார்கள். ஆனால் கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் படகை பயன்படுத்தி மக்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இந்த கொல்கத்தா மாநகரத்தில் மக்கள் படகை பயன்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆலப்புழா மாவட்டத்தில் மக்கள் படகை பயன்படுத்தி இயற்கையோடு இணைந்து வாழ்கிறாங்க. ஆனால் இந்த கொல்கத்தா மாநகரத்தில் மக்கள் தொகை அதிகங்கிறதுனால என்னதான் கூக்குளி ஆறு இந்த கடல் எல்லாம் கூட இந்த கொல்கத்தா மாநகரத்தை சுற்றி இருந்தால் கூட இந்த கொல்கத்தா மாநகரத்தில் எவ்வளவு தான் படகை பயன்படுத்தினாலுமே மக்கள் தொகை அதிகங்கிறதுனால பெரிய ஆறு கடலெல்லாம் இந்த நகரத்தை சுற்றி இருந்தும் சிட்டிக்குள்ள இட பற்றாக்குறையினால் ஒரு இயற்கை வளம் இல்லாமல் இந்த கொல்கத்தா நகர மக்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு இயந்திர வாழ்க்கை மாதிரி தான் அவங்க வாழ்க்கை தினம் தினம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கொல்கத்தா நகரத்தை சுற்றி ஓடக்கூடிய கூக்குளி ஆற்றை அந்த பக்கமும் இந்த பக்கமும் மக்கள் தினமும் கடந்து செல்வதற்கு மிகப்பெரிய அந்த கூக்குளி ஆற்றுக்கு குறுக்க மிகப்பெரிய இரும்பு பாலம் இருந்த பிறகும் நிறைய போட்டு சர்வீஸ் இருந்த பிறமும் இன்னமும் இங்கே நிறைய போக்குவரத்து நெரிசல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவிலேயே மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா நகரத்தில் தான் மக்கள் ஜன நெருக்கம் அதிகமான இடம். மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா நகரத்தில் அந்த காலத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுனால தான் இந்த ஹாவ்ரா இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலேயே நல்ல பெரிய பாலமாக கட்டியிருக்காங்க. மக்கள் நடந்து போகிறதுக்கு ரெண்டு பக்கமும் நடைபாதையும் அமைச்சிருக்காங்க. இடதுபுறமும் நடைபாதை அமைச்சிருக்காங்க, வலதுபுறமும் நடைபாதை அமைச்சிருக்காங்க. அப்புறமா கார் பஸ் எல்லாம் போகிறதுக்கு நாலு வழிச்சாலை ரோடு அமைச்சிருக்காங்க. ரெண்டு வழிச்சாலை போகிறதுக்கும் ரெண்டு வழிச்சாலை வருவதற்குமாக நாலு வழிச்சாலையாக இந்த இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமான பாலமாக கட்டியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இந்த ஹாவ்ரா இரும்பு பாலத்தை கட்டி அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விடும்போது இந்த ஹாவ்ரா இரும்பு பாலத்துக்கு ஹாவ்ரா நியூ பிரிட்ஜ், ஹாவ்ரா புதிய பாலம் என்று தான் பெயர் வச்சு இந்த புது பாலத்தை திறந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியா பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு 1965 இந்தியாவில் முதல் முதலாக நோபல் பரிசு பெற்ற மேற்கு வங்க மாநிலத்தின் மிக சிறந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாக்கூர் அவர்களுடைய நினைவாக ரவீந்திர சேது என்று பெயரை மாற்றி இந்த இரும்பு பாலத்தை இன்று வரை ரவீந்திர சேது பாலம் என்று கொல்கத்தா மக்கள் இன்று வரை அழைத்து வருகிறார்கள். இந்த கொல்கத்தா நகரம் எப்படி அமைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டுடைய விடுதலைக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரங்களால் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நகரமாக உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்களால் முதல் முதலாக இந்தியாவில் முதல் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய சிட்டி தான் இந்த கொல்கத்தா சிட்டி. இந்தியாவுடைய விடுதலைக்கு அப்புறமா இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையில் புதிய இந்தியாவை ஆளக்கூடிய புதிய அரசு அமைந்து இந்தியாவுடைய தலைநகராட்டு டெல்லியை உருவாக்கிட்டாங்க. ஆனால் நியாயப்படி பார்த்தா இந்த கல்கத்தா நகரத்தை தான் இந்தியாவுடைய தலைமையகமாக உருவாக்கியிருக்கணும். ஆனால் இந்த கல்கத்தாவை கைவிட்டுட்டு, ஏன்னா இங்கே சுபாஷ் சந்திரபோஸ் இருக்காருங்கிறதுனால இந்த கல்கத்தாவை விட்டுட்டு டெல்லியை இந்தியாவின் தலைமை, இந்தியாவின் கேபிட்டலாக உருவாக்குனாங்க. இந்தியாவுடைய கேபிட்டலாக டெல்லியை உருவாக்குனதில் இந்த கொல்கத்தா மக்களுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா அவங்க இந்த நம்ம கல்கத்தா தான் இந்தியாவுடைய தலைமையகமாக வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஏமாற்றம் வந்ததுனால இவங்க காங்கிரஸை புறக்கணிச்சிட்டு கம்யூனிஸ்ட பாதையில் போனாங்க, கம்யூனிஸ்டத்தில் வந்துட்டாங்க. கம்யூனிசம் ஒரு 30 இந்த கொல்கத்தா மாநகரத்தை எந்த தொழில்களும் வளர விடாமல் வளர்ச்சி அடையாமல் இந்தியாவில் வந்த புதிய அரசும் இந்த கொல்கத்தா மாநிலத்தை புறக்கணிக்க இந்த கொல்கத்தா மாநகரம் ரொம்ப வறுமையின் பிடியில் மாட்டி ஒரு 30 ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் கம்யூனிஸ்டத்தெல்லாம் வேண்டான்னு விட்டு மம்தா பனர்ஜி அவர்களை ஆதரித்து இப்போது கொஞ்சம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா மாநகரத்துக்கு திரைப்படங்கள் எடுக்க வரக்கூடிய திரைப்பட குழுவினர்கள், இந்தி படம், கன்னட படம், தெலுங்கு படம், மலையாள படங்கள், தமிழ் படங்கள், இந்தியாவில் எந்த மொழி படங்கள் எடுப்பதற்கு இந்த மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் இந்த கொல்கத்தா சிட்டிக்கு வந்து படமாக்குறவங்க கண்டிப்பாக இந்த ஹாவ்ரா இரும்பு பாலம், இந்த ரவீந்திர சேது பாலம், இந்த கூகுளி ஆறு,
இந்த போட் ஹவுஸு, அப்புறமா இதிலேருந்து ஒரு 4வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வித்யாசாகர் சேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிள் பாலம், இங்கெல்லாம் படம் பார்க்காம கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக கொல்கத்தானாலே இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி, இந்த கூகுளி ஆறுலாம் கண்டிப்பாக திரைப்படங்களில் இடம்பெறக்கூடிய இடங்கள். ஏன்னா ஹாவ்ரா ரயில் நிலையம், ஹாவ்ரால இருக்கக்கூடிய ரவீந்திர சேது இரும்பு பாலம், கூகுளி ஆறு, இந்த பகுதிகள் எல்லாமே வெளி மாநிலத்திலிருந்து கொல்கத்தா மாநகரத்துக்கு வரக்கூடியவங்க வந்து இறங்கின உடனேயே முதல் முதலாக பார்க்கக்கூடிய இடங்கள் தான் இந்த ரவீந்திர சேது இரும்பு பாலம், இந்த கூகுளி ஆறு, இந்த கூகுளி ஆற்றில் அமைந்துள்ள படகு நிலையம், இது எல்லாம் தான் முதல் முதலாக பார்ப்பாங்க. இந்த ஹாவ்ரா பிரிட்ஜிலிருந்து ஒரு 4வது கிலோமீட்டரில் இதே கூகுளி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள வித்யாசாகர் சேதுன்னு சொல்லக்கூடிய கேபிள் பாலத்தில் எடுத்த படங்கள் பற்றி நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவர்கள் டைம் இருந்தால் கொஞ்சம் பாருங்கள். இனி நாம் இங்கே எடுத்த தமிழ் படங்கள் என்னென்ன படங்கள், அந்த படங்களில் என்னென்ன காட்சிகள் இந்த கொல்கத்தா மாநகரத்தில் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி இனி பார்க்கலாம். இயக்குனர் சரண் அவர்கள் இயக்கத்தில் மாதவன், அமோகா, பூஜா இணைந்து நடித்த ஜே ஜே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்களாகுமே பாடல். இது ஜே ஜே திரைப்பட பாடல் காட்சி தான். இந்த பாடலில் வரக்கூடிய பெரும்பான்மையான காட்சிகள் இந்த கூகுளி ஆற்றுல ஹாவ்ரா பிரிட்ஜியை கவர் பண்ணி அப்படி நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. இது ஜே ஜே திரைப்பட பாடல் காட்சி தான். இந்த பாடல் காட்சியில் இந்த கூகுளி ஆற்றுல இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி மாதிரி இன்னொரு பாலம் கட்டியிருக்காங்க, வித்யாசாகர் சேது கேபிள் பாலம். அந்த கேபிள் பாலத்தையும் கவர் பண்ணி இந்த பாடல் காட்சியில் சில காட்சிகள் படமாக்குனாங்க. இது ஜே ஜே திரைப்பட பாடல் காட்சி தான். இந்த ஜே ஜே திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான ஜே ஜே ஜி பூம்பா, ஜே ஜே ஜி பூம்பாங்கிற பாடல் வந்து இந்த ஹாவ்ரா பிரிட்ஜிக்கு உள்ளால படம் வைக்கிருப்பாங்க, மேலே ஹாவ்ரா பிரிட்ஜி மேலே படம் வைக்கிருப்பாங்க. இது ஜே ஜே திரைப்பட பாடல் காட்சி தான். விஜய், கௌசல்யா, சூர்யா, சிம்ரன் இணைந்து நடித்த நேருக்கு நேர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், எங்கெங்கு எங்கெங்கு இன்பம் உள்ளதென்று தேடி கொள்ளாதே பாடல், இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே நேருக்கு நேர் திரைப்பட பாடல் காட்சி தான். விசால், சமீரா ரெட்டி, தேவி பிரசாத், விவேக் இணைந்து நடித்த வெடி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேன்னே பாடல், இந்த ஹாவ்ரா பிரிட்ஜில் நிறைய காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க. இதே வெடி திரைப்பட பாடல் காட்சி தான். 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 அஜித், சுருதிகாசன், லட்சுமி மேனன், சூரி, மொட்டை ராஜேந்திரன் இணைந்து நடித்த வேதாளம் திரைப்படத்தில் மொட்டை ராஜேந்திரன் கல்கத்தா காளியாக நடிச்சிருப்பார். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஜித்தையும் அவர் தங்கையையும் அட்ரஸ் தேடி போகிற வழியில்
இந்த ஹாவ்ரா பிரிட்ஜில் காரில் போவாங்க, அந்த காட்சி படம் வைக்கிருப்பாங்க. சூர்யா, நயன்தாரா, ஆனந்த்பாபு, வடிவேலு இணைந்து நடித்த ஆதவன் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. ஆதவன் திரைப்படத்தில் ஜட்ஜியை கொல்றதுக்காக திட்டம் தீட்டுற காட்சிகள் எல்லாமே இந்த கூக்குளி ஆற்றுல இந்த ஆவ்ரா பிரிட்ஜியை கவர் பண்ணி போட்டில் தான் படமாக்குனாங்க. சூர்யா வில்லன்கள்கிட்ட கோவப்பட்டுட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு போட்டிலருந்து வெளியே வரும்போது பேக்ரவுண்டில் இந்த ஹாவ்ரா பிரிட்ஜை கட்டியிருப்பாங்க பாருங்க. இதே ஆதவன் பட காட்சி தான். இந்த ஆதவன் திரைப்படத்தில் ஜட்ஜியை கொல்றதுக்காக கப்பலில் திட்டம் தீட்டுற காட்சிகள் எல்லாமே இந்த பேக்ரவுண்டாக இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி தெரிகிற மாதிரி தான் படம் ஆக்கியிருப்பாங்க. இந்த ஆதவன் திரைப்படத்தில் வடிவேலு ஹாவ்ரா பிரிட்ஜியை தேடி அலைகிற காட்சிகள் எல்லாமே இந்த ஹாவ்ரா பிரிட்ஜில் உள்ள ஆனந்த்பாபு சந்திக்கிறது இந்த காட்சிகள் எல்லாமே இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி உள்ளே தான் படமாக்குனாங்க. இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். 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 மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். இந்த ஆதவன் திரைப்படத்தில் வடிவேல கடத்திட்டு போய் கப்பலில் வச்சு ஜட்ஜி வீட்டில் வேலைக்கு சேர்றதுக்கு சூர்யா போடுற திட்டங்கள் எல்லாமே இந்த கூக்குளி ஆற்றுல கப்பலில் பேக்ரவுண்டாக இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி தெரிய மாதிரி தான் படமாக்குனாங்க. குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டேன், இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறாரு. இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். சுட்டு அவன் சாகனமும் எழுதி இருக்கு, உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? இந்த ஆதவன் படத்துல சத்தியனையும் கப்பல்ல கொண்டு வந்து மிரட்டுவாங்க, அந்த காட்சி இங்க எடுத்திருப்பாங்க. இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். சூர்யா ஜட்ஜி வீட்டில் வேலைக்கு சேர்றத வடிவேலு சம்மதிக்கிற காட்சிகள் எல்லாமே இங்கே தான் படமாக்குனாங்க. மாப்பிள்ளை கொண்டு அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கை அடிச்சிடாதப்பா, சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் விசால், சமீரா ரெட்டி, விவேக், தேவி பிரசாத் இணைந்து நடித்த வெடி திரைப்படம். கொல்கத்தா சிட்டியில் ஹாவ்ரா பிரிட்ஜிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்லினியம் பார்க்கில் படம் வைக்கிருப்பாங்க. இந்த வெடி திரைப்படத்தில் விவேக்கும் சமீரா ரெட்டியும் பேசிட்டு வரும்போது ரவுடிகள் சமீரா ரெட்டியை இடிச்சிட்டு போவாங்க. இந்த காட்சி இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபு காட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைந்துள்ள இந்த மில்லினியம் பார்க்கில் தான் படமாக்குனாங்க. மாஸ்டர், புதுசாக வந்திருக்கானே அந்த பாலு,
கொல்கத்தா நகரத்தை சுற்றி ஓடக்கூடிய கூக்குழி ஆற்றுக்கு ஓரத்தில் தான் பாபு காட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வெடி திரைப்படம் படமாக்கப்பட்ட மில்லேனியம் பார்க் அமைந்துள்ளது. இந்த வெடி திரைப்படத்தில் சமீரா ரெட்டியை இடிச்சிட்டு போகிறவனை விவேக்கு துரத்திட்டு போகிற காட்சி இந்த மில்லேனியம் பார்க்கில் இந்த இடத்துல எடுத்தாங்க. வெடி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் சமீரா ரெட்டியை இடிச்சிட்டு போன ரவுடி விவேக்கு செட் பண்ணி வச்சுருந்த ரவுடிகளை விவேக்கு துரத்திட்டு போய் ஒரு சண்டை காட்சியும் இந்த மில்லேனியம் பார்க்கில் படமாக்குனாங்க. இந்த மில்லேனியம் பார்க்கில் அடிக்கடி கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்காக இந்த பார்க்கில் ஒரு கிரவுண்டு அமைச்சிருக்காங்க. கலை நிகழ்ச்சியை பொதுமக்கள் உட்கார்ந்து பார்ப்பதற்காக இங்கே கிரவுண்டை சுற்றி படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்டில் தான் வெடி படத்தில் விவேக்கு சண்டை காட்சி படமாக்குனாங்க. இந்த சண்டை காட்சியில் ரவுடிகளை விவேக்கு அடிச்சுட்டு ரவுடிகளுக்கு விவேக்கு பாக்கெட்டில் பணத்தை வைப்பார். கொல்கத்தா நகரத்தின் மெயின் சிட்டியான பாபு காட்டுங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த மில்லேனியம் பார்க்கில் அமைந்துள்ள இந்த கிரவுண்டை கொல்கத்தா மக்கள் வந்து ஓப்பன் தியேட்டர்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொல்கத்தா மக்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிற இடத்த ஓப்பன் தியேட்டர்னு தான் சொல்லுவாங்க. இந்த மில்லேனியம் பார்க்கில் அமைந்துள்ள இந்த ஓப்பன் தியேட்டரில் தான் வெடி படத்தில் விவேக் இந்த சண்டை காட்சி படமாக்குனாங்க. இந்த மில்லேனியம் பார்க்கில் பொதுமக்கள் உட்கார்ந்து இந்த கூகுளி ஆறு, இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி, கூகுளி ஆறில் போகக்கூடிய படகுகள் இதெல்லாம் ரசிப்பதற்கு நிறைய இடத்துல கொடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. விவேக்கு சண்டையை முடிச்சுட்டு வந்து சமீரா ரெட்டி கூட இந்த கொடைக்கு கீழே உட்காந்து பேசுவார். இதே மாதிரி அவன் தலை எடுக்கணுமா? இதே வெடி திரைப்பட காட்சி தான். இதே வெடி திரைப்பட காட்சி தான். இதே வெடி திரைப்பட காட்சி தான். இந்த காட்சியில் விவேக்கு உடம்பு புல்லா காத்து நிரப்பி வச்சிருக்கிற பலூனை பசங்க வந்து புடுங்கிட்டு போயிருவாங்க. இதே வெடி திரைப்பட காட்சி தான். பசங்க பலூனை புடுங்கிட்டு போனதும் விவேக்குடைய நண்பர் முருகன் இந்த மில்லேனியம் பார்க்கில் பலூன் வியாபாரம் செய்வார். விவேக் நண்பர் முருகன் பலூன் கடையில் விவேக்கு போய் பலூனெல்லாம் எடுத்து உடம்புல சுருகிட்டு பலூனில் காத்தடிப்பார். அந்த காட்சி இதே வெடி திரைப்பட காட்சி தான். விவேக்கு பலூனில் பறக்கிற காற்ற அடிச்சுட்டு மேலே பறந்து நிற்கிற காட்சி இந்த மில்லேனியம் பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த கொடைக்கு பக்கத்தில் படமாக்கியிருப்பாங்க. வெடி படத்தில் வரக்கூடிய சமீரா ரெட்டி விவேக் சம்மந்தப்பட்ட இந்த காட்சிகள் எல்லாமே இந்த மில்லேனியம் பார்க்கில் தான் படமாக்குனாங்க. ஐயோ, பறக்கிற பலூன் காத்தையா அடிச்சுட்டே. இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுகள் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.